நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் போது திமுக தொண்டரை அரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய வழக்கு. சென்னையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல், கலகம் செய்ய தூண்டுதல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. வீடியோ ஆதாரத்தின்படி தாக்குதல் நடத்திய போது உடனிருந்த மற்றவர்களும் சிக்குகின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி கொடி நாட்டப்போவது யார்? நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். முதலில் தபால் வாக்குகள், பின்னர் வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். காலை 8:30 மணிக்கு முதல் முன்னிலை நிலவரங்கள் வெளியாகும். தமிழ்நாடு முழுவதும் 268 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு. மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை. வெற்றி உறுதி, கடமையும் பொறுப்பும் மிகுதி என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுகவினர் அத்துமீறினாலும் அமைதி காக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் நிதி நிறுவனம் நடத்தி 200 கோடி ரூபாய் மோசடி. மதுரையில் பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்டோர் பணத்தை மீட்டுத் தரக்கோரி சாலை மறியல். சென்னையில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் கிளப்பிற்கு சீல். 4 கோடி ரூபாய்க்கு மேல் வாடகை பாக்கி வைத்திருந்ததால் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை. தூத்துக்குடியில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தவிடப்பிருந்த 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். 8 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை புத்தக காட்சிக்கு வெளி மாவட்டங்களிலிருந்தும் குடும்பத்துடன் வருகை தரும் வாசகர்கள். மழலையர் பாடல்கள், கதைகள், தகவல் களஞ்சியங்களைக் கண்டு குழந்தைகள் குதூகலம். தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் செயல்படும் குழந்தை தொழிலாளர்களுக்கான சிறப்பு பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை நிறுத்தியது ஒன்றிய அரசு. ஆசிரியர்கள் உட்பட சுமார் 750 ஊழியர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஊதியம் கிடைக்காமல் பரிதவிப்பு. கர்நாடகாவின் சிவமோகா நகரில் கொலையுண்ட பஜ்ரங் தள் பிரமுகர் இறுதி ஊர்வலத்தின் போது வன்முறை. கடைகள் மற்றும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதால் பதற்றம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை என்ற பாரதிய ஜனதாவின் ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக யுத்தம் நடப்பதாக ராகுல் காந்தி பேச்சு. இந்தியா என்ற ஒன்றியத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சம உரிமை உண்டு என்று மீண்டும் திட்டவட்டம். ஆன்லைன் செஸ் தொடரில் உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்திய சென்னை சிறுவன் அசத்தல். சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்த 16 வயதேயான பிரக்யானந்தா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.